என்னமோ ஏதோ சொல்ல வந்த. அது இல்ல. வணக்கம், வாங்க வாங்க வாங்க. நீங்க தானே மாப்பிளையோட அம்மா? ஆமாமா. நீங்க? நான் வாசுதேவனுடைய சொந்தம்மா. ஓ அப்படியா? ஏய், அப்பாவோட சொந்தக்காரரா? உள்ள கூட்டிட்டு போ. அது உள்ள கூட்டிட்டு போமா? நீங்க போங்க. வாங்க தாத்தா. மாப்பிள்ள விட்டு சொந்தக்காரர். அவரு கொஞ்சம் போக்கவே மாட்டேன். அக்கா கிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க போலாம். எதுக்கு தலை குனிற? இத நீ முடிவெடுக்க வேண்டிய நேரம் கா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. லூஸ் மாதிரி பேசாத. இப்ப சொல்லு, நான் விக்ரம் கிட்ட போய் பேசுறேன். அக்கா எதுக்கு அழற? விக்ரமுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சம்மா. என்னது? என்னக்கா சொல்ற? அதோ என்னாலதான். நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது விக்ரம் அங்க வந்திருந்தாரு. நம்ம வந்த கார ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு. ஒரு வண்டி வந்து அவர் மேல மோதிடுச்சு. ஐயோ, என்னக்கா சொல்ற? இப்ப என்ன பண்றது? அம்மு, எனக்காக ஒரு உதவி பண்றியா? சொல்லுக்கா. ஒரு வழி இல்ல, முருகன் கோவிலுக்கு பக்கத்துல தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்க யாரையாவது அனுப்பி பார்க்க சொல்றியா? சரி சரி, நான் கண்டிப்பா சொல்றேன்க்கா. நீ பயப்பட மாதிரி நான் என் ஃப்ரெண்ட் அனுப்பி பார்க்க சொல்றேன். ரெடி ஆயிட்டியா? சூப்பரா இருக்கடி. சரி, நீங்க போங்க, நான் வரேன். சரி, இங்க பாரு, நீ தைரியமா இரு. நான் இப்பவே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி பார்க்க சொல்றேன். சரியா? சரி. எதுக்கு கதவை மூடுறீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல கதவை திறங்க தாத்தா, பிளீஸ். இல்ல
முதல்ல கிளம்பி போங்க. இனியா, நீ முடிவெடுக்க வேண்டிய கடைசி நிமிஷம் இது. என் கூட வா, கடைசி வரைக்கும் உனக்கு ஒரு சந்தோஷமான லைஃப் காத்துக்கிட்டு இருக்கு. இல்லன்னா நரகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு செத்து செத்து பிழைக்கணும். இங்க பாருங்க விக்ரம், நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. தயவு செஞ்சு போயிடுங்க. ஏன் நடக்காது? இது உன் லைஃப், நீதான் முடிவெடுக்கணும். என் அப்பா அம்மாவை மீறி நான் எந்த முடிவையும் எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி கண்மூடித்தனமா இருக்காது இனியா, அதனால அவங்களுக்கும் கஷ்டம் தான். இனியா, நான் பண்றது முட்டாள்தனமாவே இருக்கட்டும், ஆனா இதை தவிர இப்ப என்னால வேற எதையும் செய்ய முடியாது. ஐயோ, எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? நீங்க புரிஞ்சுக்கங்க விக்ரம், இன்னும் 10 நிமிஷத்துல என் கழுத்துல தாலி ஏறப்போது. இப்ப வந்து என் கூட வான்னு சொன்னா எப்படி? இங்க பாரு, முதல்ல வாயில மாட்டிக்கிட்டா தப்பிக்க ட்ரை பண்ணணும், அதுதான் விதின்னு இருக்க கூடாது. பிளீஸ் விக்ரம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன காப்பாத்தணும் நினைக்கிறதும் வேஸ்ட். கல்யாண மண்டபத்துல இத்தனை பேர் இருக்கிறப்போ நான் ஓடி போயிட்டேன்னு சொன்னா என் அம்மா அப்பா இங்கே செத்துருவாங்க. நீ அப்பா அம்மாவை கொண்டுட்டு நான் எப்படி நல்லா இருக்க முடியும் விக்ரம்? நீ அந்த சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டு செத்து செத்து பிழைக்கிறத பார்த்தா மட்டும் உங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்களா? அத பத்தி யோசிக்கிற நேரம் இது இல்ல. சரி, இதுதான் உன்னோட முடிவுனா கடைசியா நான் உன்னை கேக்குறேன். உன்னோட மனசுல நான் இல்ல. சொல்ல இனியா, உன் மனசுல நான் இருக்கேனா இல்லையா? என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு அவனை கல்யாணம் பண்ணி நீ நிம்மதியா இருக்க முடியுமா? நீ அவஸ்தப்பட்டு நானும் அவஸ்தப்பட்டு அதை பார்த்து உங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு இதெல்லாம் எதுக்கு இனியா? இப்ப நீ என் கூட வந்தா இன்னைக்கு ஒரு நாள் வருத்தம், அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். ஆனா இப்ப நீ சரியான முடிவு எடுக்கலன்னா கடைசி வரைக்கும் மரண அவஸ்தை தான், அது எல்லாருக்கும். சொல்லு இனியா, என்ன பண்ண போற? எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுறவனையா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கலன்னு நினைச்சுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. இனியா பிளீஸ், உங்களை கெஞ்சி கேக்குற, தயவு செஞ்சு கிளம்புங்க. சொல்றா அண்ணே, வேலையை முடிச்சிட்டீங்கல்ல அண்ணே? அண்ணே, அது வந்து அண்ணே. டேய், என்னாச்சுடா அண்ணே? அவன் இங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு ஓட விட்டான். எம்மக்காதகனா இருக்கண்ண, அவன் நேரம் மண்டபத்துக்கு வருவான்னு நினைக்கிறண்ண. எங்களால முடியலண்ணே. டேய், உங்களை நம்பினதுக்கு போன விடா, நானே பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க விக்ரம். கண்ணு முன்னாடி உங்களை அடிச்சாங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா உங்களை அவ்வளவு பிடிக்கும். அப்புறம் எப்படி நான் அப்படியே விட்டுட்டு போக முடியும்? பிடிக்கும்ங்கிறது வேற, அதுக்காக இப்ப என்னால உங்க கூட வர முடியாது. கடைசியா எனக்கு இருக்கிற ஒரே ஆசை உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுதான். உங்களை ஒரே ஒரு தடவை நேர்ல பாக்கணும்னு நினைச்சேன். பார்த்துட்டு இனிமே சாகுற வரைக்கும் உங்களை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். என் மேல அக்கறை இருந்தா எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா
இங்கிருந்து போயிடுங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், சாகர வரைக்கும் நம்ம பாத்துக்க கூட வேண்டாம். ஆனா நீ அந்த சைக்கோ மட்டும் கல்யாணம் பண்ணிக்காத. நாம காதலிச்ச பொண்ணு நம்மள கல்யாணம் பண்ணிக்கலனாலும் இன்னொரு இடத்துல போய் நல்லா இருக்கான்னு கேள்விப்பட்டா அதான் சந்தோஷம். அவ கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சா அது சாவை விட கொடுமையா இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாலே அவன் உன்னை கஷ்டப்படுத்தினவ தாலி கட்டி கூட்டிட்டு போனா அணு அணுவா சித்திரவதை பண்ணுவான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இப்ப நீ பயந்தியே எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு, அதுக்கு காரணமே அவன் தான். மறுபடியும் என் ஆளுங்களை வச்சு அடிச்சான். அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு அங்கிருந்து தப்பிச்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். எதுக்காக தெரியுமா? உன்னை அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக. அத்தனை பேர் அடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஹீரோ இல்லை. ஆனா உன் வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. எப்படியாவது நான் அவன் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சேன். அதான் அடிச்சு போட்டு வந்த. அவன் நல்லவன் இல்லை இனியா. ஏற்கனவே ஒரு பொண்ணு மாத்தி இனியா இனியா கதவை திறக்க போறியா இல்லையா? ப்ளீஸ் எனக்காக மறைஞ்சுக்கோங்க இனியா. இனியா நீ ஏதாவது நடந்தா சாகிறது தவிர வேற வழி இல்ல. இனியா கதவை தர. இனியா ப்ளீஸ். சரி தனியா கதவை சாத்திக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு தெரியாம ஏதாவது சரி, உன் கண்ணெல்லாம் ஏன் கலங்கியிருக்கு? இல்லையே, நான் நல்லதா இருக்கேன். இல்லையே, நீ முழிக்கிறத பார்த்தா இங்க ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே இருக்கு. அதெல்லாம் இல்ல. சைக்கோ. ஆமா, நான் கதவை தட்டினதுக்கு அப்புறம் கதவை திறக்க ஏன் லேட்டாச்சு? அது வந்து பாத்ரூம் போயிருந்த. இப்ப பிடிக்கிறேன் பாரு. ஏய், உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா? இந்த வாழ்க்கை நான் உனக்கு போடுற பிச்சை. பிடிக்கலன்னு நான் தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. இனிமே நீ தனியா இருக்க கூடாது. இப்பவே ரெண்டு மூணு லேடிஸ் அனுப்புறேன்.
பொம்பளை வேற இங்க இருக்கேன். ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்திருப்ப. கல்யாண மண்டபம் நிறைய ஆம்பளைங்க வந்திருப்பானுங்க, அவனுங்களை மலைக்கு போலான்னு இங்க வந்திருக்கியா? வாய மூடுற, உன் முக மூடிய கலைச்சு நீ யாருன்னு இந்த ஊருக்கு காமிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இங்க பாரு, மேடத்துக்கு இந்த மாதிரி துணிச்சல் எங்க இருந்து வந்துச்சு? செத்து போயிருவடி, இவ்வளவு நாள் போனா போதுன்னு உன உயிரோட விட்டு வச்சிருக்கேன் பாத்தியா, அதுக்குதான் நீ இவ்வளவு பேசுறியா? இந்த மூஞ்சியோட இருக்கிறது ஏற்கனவே நான் பாதி செத்து போன மாதிரிதான், அதுக்கப்புறம் சாகுறதுல ஒண்ணும் ஆயிடாது. ஏய், நீ இவ்வளவு பேசுறீன்னா உனக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியணும். உன்னை இங்க வர சொன்னது யாரு? எனக்கு கல்யாணம்னு உனக்கு எப்படி தெரியும் சொல்லு? சொல்லு, சொல்றி சொல்றியா இல்லையா? மிலிட்டரி சார், ஏய் யார் ராணி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆட, என்ன மாப்பிள்ள சார் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஒருவேளை பிபி சுகர்னு வந்துருச்சுன்னா பின்னாடி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப சிரமப்படுவீங்க. எது, நான் ஜெயிலுக்கு போனா? ஆமா, நீங்க உங்க அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் ஜெயிலுக்கு போக போறீங்க மாப்பிள்ள சார். என்ன அவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்கல்ல? ஏய் யார் ராணி? சரி, நானும் எவ்வளவு நேரம் தான் சஸ்பென்ஸாவே பேசிக்கிட்டு இருக்கிறது. இன்னையோட கதை முடிஞ்சது தம்பி. வாங்கினதெல்லாம் பத்தலையோ? என்னடா சிரிக்கிற, என்ன பத்தி உனக்கு முழுசா தெரியாதுல்ல? உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்டா. மிலிட்டரிக்காரங்க மேல நாங்க ரொம்ப மரியாதை வச்சிருக்கோம், ஆனா உன்னை மாதிரி ஒன்னு ரெண்டு கருப்பாடுகளும் உள்ள இருக்கீங்கடா. இனியா கிட்ட நீ தப்பா நடந்துகிட்டதை பார்த்த உடனே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. உன்னை பத்தி விசாரிச்சா அப்பதான் தெரிஞ்சது நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு. எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா? தனியா சாக வேணாமேனு துணைக்கு ஆள் வேணும்னா? டேய், நீ சும்மா மாட்டிருந்தாலே உன்னை விட்டுருக்க மாட்டேன். என்னை பத்தின உண்மையெல்லாம் வேற தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற, அவ்வளவு சீக்கிரம் உன்னை நான் சும்மா விட்டுருவேனா?